அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எம்டனுக்கும் ஸ்பேஸுக்கும் கூடிய வித்தியாசம். எம்டன் எப்படி அடிக்குது ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கன் எடுத்துட்டோம், மச்சத்தில் போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ எம்டன் எடுத்து அடிக்க போகிறேன். ஒரு மேட்ச் ஒரு தாட்டி அவுட் ஆகிட்டு எம்டன் எடுப்போம், ஒரு தாட்டி அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ எம்டன் அடிச்சு பார்ப்போம். அதனால அப்ப நம்ம ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் விளாடலாம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இதை என்ன இருக்கிறதுனா அவளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் மேட்ச்னால கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் நம்மகிட்ட வந்து போட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதை அவ்வளோ வேண்டியதாக இருக்கு. பாருங்க நம்ம இப்போ மேலே ஏறுறப்பே தப்பிக்காம விடக்கூடாது. எம்டன்ஸு நேரம் ஏழா பத்தா போகும். ஆனால் பக்கத்தில் இருக்கும் ஏன்னா இது என்னோட
விழுந்துச்சு. இப்போ உனக்கு பரபரமான ஹெட்ஷாட் விழுது எம்டன்ல. ஸோ நம்ம மெடிக்கேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வந்து போடுவோம் விழுந்துருச்சு அவனுக்கு. அடிக்க முடியாது அவனால. இப்போ நம்ம அடிக்கிற அளவு, நம்ம அடிக்கிற அப்படி தான் அவன் வாழ்க்கையில் அவன் எட்டி கூட பார்க்கக்கூடாது நம்மளையே. ஸோ அப்படி ஒரு அடியாக இருக்கணும். அவன் வாழ்க்கையில் மற்ற ஒரு அடி. ஸோ இப்போ அவனே நம்மகிட்ட வந்து வசமாக மாட்டு போகிறான். தூரத்தில் 15 எல்லாமே ஹெட்ஷாட் எடுக்கணும். ஸோ ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு 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 குண்டு மேலே இன்னொரு கஷ்டமாக இருக்கும் தொடர்ந்து அடிக்கிறது. ஸோ எம்டன் ஈஸியாக நம்மளுக்கு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எம்டன் நம்மளுக்கு ஃபேமஸ் இருக்கிறதுனால காட் நீண்டிட்டு வச்சு ஹெட்ஷாட் அடிக்கிற அறிவில்லை உனக்கு. போடலாமா? ஹூ ஆர் யூ மேன்? ஹூ ஆர் யூ மேன்? நன்றி. சூப்பராக விழுந்துச்சு உனக்கு. வாழ்க்கையில் அந்த அடியை மறக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லோரும் ஒரு அடியை குடிச்சிட்டு அவனை சரியான ஹெட்ஷாட் அங்கே ஓடிட்டுருக்கு அவனுக்கு. ஸோ மரணமான ஹெட்ஷாட். வாழ்க்கையில் அந்த அடியை மறக்கக்கூடாதுன்னு பார்த்தா அந்த அடியை நம்ம ஓ இந்த பொறுமையை ஆட வேண்டிய நேரம் இருந்துச்சு. அவனுக்கு இப்போ 55 விழுந்துச்சு. ஸோ அவன் எஸ்கேப் ஆறியான் போட்டான். மாதிரி நடி மறக்கூடாத அளவுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளுக்கு அடிக்க மாட்டேங்குது. ஸோ உங்களை போடலாம்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் வந்து போட்டுருக்கோம். ஸ்பேஸ் மாதிரி எம்டன் மாதிரி ஸ்பேஸ் அடிக்க லேட் ஆகும். ஒரு ஒரு புல்லட் எடுத்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். ஆனால் நம்ம ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு புல்லட் போகிறதுனால நம்மளால் அவசரத்துக்கு ஏறி மாட்டேங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், சீ யூ ஃப்ரெண்ட்ஸ்.